மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் கப்பிஸ் போவாயர் பேசுகிறேன். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடிக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு நேச்சுரல் பிளேஸாக வந்து இங்கே இருக்குது, செம்மையாக இருக்குது. இந்த பிளாக் எதுக்குன்னா, நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் தனுஷ்கோடியில், அப்படி என்னெல்லாம் இருக்குது சுற்றி பார்க்க இடம், அது எல்லாமே நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். அது உங்களுக்கும் வந்து நாங்கள் காட்ட போகிறோம். வாங்க போவோம். ஸோ இன்னும் தனுஷ்கோடிக்கு வந்து 14 கிலோமீட்டர் தான் இருக்குது போல். நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ஒரு கடல். மக்களே, நம்ம வந்து தனுஷ்கோடி உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் பண்ணியாயிடுச்சு, அதாவது உள்ளே இப்போ நுழைஞ்சாச்சு. இப்போ உள்ள நாங்கள் வீடியோ வீடெலாம் இருந்துச்சு, அதை வந்து கேப்சர் பண்ண முடியல. சாரி, ஃபுல்லாக கடல் தான், நம்ம சுற்றி கடல் தான், இதில் தெரிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே நேராக பார்க்குறதுக்கு வந்து தெரியுது, வீடியோவில் வந்து இது தெரிய மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்மளுக்கு வந்து தனுஷ்கோடி அந்த கடல்லாம் பார்க்குறதுக்கு. தெரியுதா வீடெலாம்? அது இருக்கு பாருங்க, வீடெலாம் மீனவர்கள் ஃபுல்லாக இங்கே வந்து மீனவர்கள் தான். இங்கே நிறைய மீன்லாம் இருக்குது. அங்கேயே நாங்கள் பார்த்தோம் இருக்கோம், பாட்டி மீஸ். என் தெரிஞ்சது இங்கெல்லாம் மாயமாக சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். வரும்போது நம்ம ட்ரை பண்ணுவோம். இதோ தனுஷ்கோடி போடு போடு உள்ள வந்தாச்சு. 5 கிலோமீட்டர் இருக்கா? ஆனால் 5 கிலோமீட்டர் இருக்குது தனுஷ்கோடிக்கு. ஆனால் இங்கேருந்தே வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து மீன் கடை தான் இங்கே. ஃபஸ்ட் டைம் வர நான் வந்திருக்கேன். நான் ஒரு வரைக்கும் இருந்தேன். இதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டில் வந்து போக பார்ப்போம். அந்த சைடு பார்த்துட்டுமா, இந்த சைடு செம்மையா இருக்கு எல்லாமே. ஆஹா, வேற லெவலில் இருக்க லொக்கேஷனே. என்ட்ரன்ஸ் இதுதான் லாவாஜார். ஃபுல்லாக வந்து கடைங்க தான். அந்த சைடில் பார்த்தா அந்த கையிலேயே செய்வாங்கல்ல சிற்பி வச்சு அந்த கடை. இந்த சைடில் பார்த்தா மீன் கடை. ஆஹா ஆஹா, மீன் சாப்பிட்றதுக்கு வந்து நிறுத்திடுவாங்க. வேற லைட் ஹவுஸ், நம்ம மெயினாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு லைட் ஹவுஸ் இங்கே இருக்குது. அதை வந்து ஒருத்தர் வந்து மணிகுண்டன்னு சொன்னார். யார் அவர்? அவர் தான் மணிகுண்டன்னு சொன்னார். அதை சோடாலாம் இருக்குது, நம்ம தனியாக சீக்கிரட்டாக போய் கொடுப்பாங்க. இங்கே வந்து எல்லாமே வந்து மீன் கடை தான். அது பாருங்க, இந்த ஃபஸ்ட்டு தான் ஒரு புயல் வந்து இந்த ஊரே வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதோடய வீடுங்கள்லாம் அது இருக்குது பாருங்க, அழிஞ்சு போன வீடு. கோயில் நினைக்கிறேன் இது, அங்கே போய் முன்னாடி அந்த இதுவெல்லாம் இருக்குது. சுழம் இந்த சைடு செம்மையாக இருக்குது. தனுஷ்கோடி வாமா, என்ட்ரஸ் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்களா மீன்லாம் பிடிச்சிருந்தேன். இதுதான் வந்து தமிழ்நாடோட பார்டர். இங்க இருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியுதான். எப்படி சொல்றது, கண்ணில் பார்த்தா வந்து தெரியல. வந்து டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. இதுதான் இந்தியாவோட வந்து முடிவு. இங்க இருந்து பார்த்தா நம்ம ஸ்ரீலங்கா டெலஸ்கோப் க்ளீனாக பார்க்கறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. நிறைய க்ரௌடு, அதுலேயே பயங்கரமான வந்து நம்ம பார்த்து பார்க்க போகிறோம். இங்கே சவுண்டா தெரியும் அப்படின்ற பைசா தெரிஞ்சு இருபது நிமிஷம் அண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தெரிஞ்சா
மக்களே நம்ம வந்து சாப்பிட்டு வந்து முடிச்சுட்டோம். இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் வரும்போது வந்து பைக் ரைடு ஒன்று பார்த்தோம். அந்த ஓட்டுவாங்க, நம்ம காசு கொடுத்த நம்மளே ஓட்டுவாங்க. அந்த கீ பயங்கரமாக இருக்கும். நம்ம அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். பழைய வீடு தான் வந்துருக்குது. இங்கே வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது இந்த இடமே வந்து அழிஞ்சிருச்சு. அதனால் இது வந்து மக்கள் தங்கிறதுக்கான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது, இதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆகிட்டாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி தான் பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆனால் அதே அளவு இங்கே தங்குறவங்களுக்கும் நிறைய ஆபத்து இருக்குது. எந்த டைம் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்போயே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மழை பெய்யவே இல்லை, ஆப்போசிட்டில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஏய் ஆப்போசிட் அந்த ரைடு பிளேஸுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். ரைடுக்கு பிளேஸுக்கு வந்துட்டோம். ஓட்டிகிட்டு இருக்க ஒருத்தர் இருக்குமே ஒரேடியாக வந்துட்டோம். மழை வந்து பயங்கரமாக வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அங்கே தான் போய் டிக்கெட் வாங்க நினைக்கிறேன். போய் டிக்கெட் இங்கே தான் டிக்கெட்டாண்ணா? டிக்கெட்டே இங்கே தானா? நம்ம தரமாக ஓட்டுறோம். இது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்தோம். சரியான மழை அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக தண்ணி சரியான மழை. இப்போ தான் வந்து ரைடே போக போகிறோம். ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு இப்பான் பி வேணும். நாம அதை ஒரு பறக்கிறோம் மறந்தே ஆகும். அந்த மாதிரி வண்டி தான் இது. இன்னொரு ரவுண்ட் போக போகிறேன். ஏன்னா செம்மையாக இருக்குது ஓட்டுறதையும் ஒரு மாதிரி ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு ரவுண்ட் போகலாம். போன வாட்டி வந்து கம்மியாக இருக்குது.